ஜாவா 42 கிளாசிக். அது என்னமோ தெரில, ஜாவா என் கைக்கு வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஜாவா யார் மூலியமோ என் கைக்கு வரணும்னு இருந்திருக்கு போல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாவை ஸ்பான்சர் பண்ணதுக்கு உண்மையாகவே ரொம்ப நன்றி சஞ்சய். நண்பர்களை விட்டுறவே விட்டுறாதீங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தாங்க நம்ம நண்பர்களும் என்றைக்குமே நம்மளை விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அவங்கள என்றைக்குமே மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. அந்த ஹாப்பினஸோடைய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக 90s ஜானசிக் அப்படிங்கிற ஒருத்தர் பைக் பில்ட் பண்ணுற ஆர்வத்தில் அவரும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் எங்கள் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. 1914 1918 வரைக்குமே வேர்ல்டு வார் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு வார் டைமில் ஜானசிக் வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வேர்ல்டு வாருமே எண்டுக்கு வந்துச்சு. எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அவர் பைக் பில்ட் பண்ணுறங்கிற ஆர்வம் அவரை கேள்வி கேட்டுச்சு. அவரால் தனியாக பண்ண முடியலைங்க. ஸோ அவர் நிறையா ஊருக்கு போக ஆரம்பித்தார், ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தார், யாராவது கொலாவ் பண்ணுறக்காக கிடைப்பாங்களான்னு சொல்லி. ஸோ அப்படி தான் பெர்லினில் வேண்டரர் அப்படிங்கிற ஒரு பைக் கம்பெனி அவரோட கொலாவ் பண்ணாங்க. ஒரு வழியாக அவரும் வேண்டரர் கம்பெனியும் சேர்ந்து 1929 அக்டோபர் 23 ஒரு 500cc 18 horsepower கொண்ட ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பைக்குக்கு இவரோட பேர் ஜானசிக், அந்த கம்பெனியோட பேர் வேண்டரர். ஸோ இதில் 2 letters, அதில் 2 letters, JAWA ஜாவா அப்படின்னு சொல்லி நேம் பண்ணாங்க. உண்மையாகவே வேறு லெவல் நேமில். ஸோ இன்னும் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தாங்க ரியல் ரைடே ஸ்டார்ட்ஸு. ஸோ 1930s 40s 50s இந்த மாதிரி அடுத்தடுத்த வருஷத்தில் எல்லா பைக்கையும் கீழே தள்ளிட்டு இந்த பைக் பேர் வாங்கிச்சுங்க. எல்லா மோட்டோ கிராஸ்லேயும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது பெஸ்ட் ஆஃப்ரோட் பைக்குன்னு. ஆனால் இது ஆஃப்ரோட் பைக் மாதிரி இருக்காதுங்க, கிளாசிக் லுக்கில் தான் இருக்கும். ஸோ அதுதான் இதோட தனித்துவமே. அதுக்கப்புறமா இந்தியாவை இது தாக்க ஆரம்பிச்சுதுங்க, ஐ மீன் இந்த பைக் தாக்க ஆரம்பிச்சுது. இரானியன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர்ஸ் யூரோப்லேருந்து இந்த பைக்கை இம்போர்ட் பண்ணாங்க 1960. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி 1917 1900 இந்த பைக்கை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த பைக்குக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜானசிக் எப்படி வேண்டரருங்கிற ஒரு கம்பெனி கொலாப் பண்ணி ஸோ இந்த ஜாவா பைக்கை பில்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த இரானியன் பிரதர்ஸ்க்கு நம்ம மைசூர் மகாராஜா ஹெல்ப் பண்ணி ஐடியல் ஜாவான்னு ஒன்று வச்சு கொடுத்தாரு. ஸோ அது மூலியமாக தான் பைக்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வந்துட்டு இருந்தது. அது எப்படி ஒரு லைஃப் பிரச்சனையே இல்லாமல் வரும், இந்த மாதிரி தான் ஐடியல் ஜாவாவுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. லேபர் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பொல்யூஷன் நாம்ஸ் எல்லாமே வச்சு பண்ணாங்க. ஸோ சில காரணத்துக்குள்ளால் ஸோ ஜாவாவை மூட வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஸோ இத்தோட ஜாவா சாப்டர் க்ளோஸ். ஸோ அந்த டைமில் தான் ஆர்இ ஃப்ளாக் ரைஸ் ஆச்சுங்க, கோடி கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்த மாடல் வந்துக்கிட்டே இருந்தது. ஆர்இயோட போட்டி போட எவனுமே இல்லை அந்த கிளாசிக் லுக்கில். ஸோ 2017 வரைக்குமே ராயல் என்ஃபீல்டு கலர் கலராக டிசைன் டிசைனாக விட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட மகேந்திரா ஓனர் ஆனந்த் மகேந்திரா யோசிச்சார், இந்த ஆர்இயோட போட்டி போட எந்த ஒரு பைக்குமே இல்லை, நாம் ஏன் ஜாவாவை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணார். 1996 2017 வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன்ஸுமே இல்லை ஜாவா கிட்ட. ஸோ அந்த எமோஷன்ஸை அந்த பைக் ஓனர்ஸ் ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தாங்க. இதில் இந்த கதையில் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே ஜாவா ரொம்ப பிடிக்கும். அவர் 10 ஜாவா பைக் மேலே ஒரு கிரேஸ் கொண்டவர். நான் சொல்கிறது போயா இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் இதே யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். போதுன்னு நினைக்கிற ஹிஸ்ட்ரி, ரொம்ப பேச வேண்டாம். அப்படியே ஸ்பெக்ஸ் பக்கம் போனோம்னா
ஏன்னா மறுநாள் ஜாவா கிளாசிக் 42 293 bs6 லிக்விட் கூல்டு இன்ஜினு 27 bhp பவரு 27.05 நியூட்டன் மீட்டர் ஆஃப் பீக் டார்க்கு 6 speed கியர் பாக்ஸு 14 liters ஃபியூயல் டேங்க்கு மிஸ் 35 km மைலேஜ். இதுக்கும் மேலேயும் எதை நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நினச்சிங்கன்னா கமெண்டில் போட்டு விடுங்க, இதுக்கும் மேலேயும் நான் சொல்லுவேன். சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங்க. ஐ மீன் கம்பேரிட்டிவாக பேசணுன்னா ஆர்இ மீட்டிடர் 350, ஹோண்டா சிபி 350, பெனலி 400, இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜாவா பைக் உண்மையாகவே பெஸ்ட் பைக்குன்னு நான் சொல்லுவேன். பவர்லேயும் சரி, கிளாசிக் லுக்லேயும் சரி, இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக் எவனுக்கும் சலிச்சது இல்லைங்க. எப்போ ஆர்என்டி ஹேட்ஸ் ஆஃப், இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக வச்சுருக்கீங்க, கியர் ஷிஃப்டிங் ஆகட்டும், டர்னிங் ரேடியஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கீங்க. 100க்கு 90 mark, அந்த 10 mark எங்கடா போச்சுன்னு கேட்டிங்கன்னா பில்லி எனக்கு அவ்வளோக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீட் அந்த மாதிரி இருக்குது, பட் ரைடருக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாவா 42 கிளாசிக்கில் டியூப் டயர் கொடுத்துட்டாங்க, அது ஒரு மேஜர் இஷ்யூன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி இந்த வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. அதான் ஒன்றும் இல்லையே நினச்சிங்கன்னா காய்ச்சி காய்ச்சி வெயிட் வெயிட் ஒரு விஷயம் இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கும், ஏன்னா அது பழைய ஸ்டைலில் அப்படியே இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பீடோ மீட்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், 20-40 அந்த இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அப்புறம் ஃபியூயல் கேஜ் நான் சொல்லி அவர் ஃபியூயல் மீட்ரு ரேஷன் கடையில் கிருஷ்ணாயில் வாங்குற மாதிரி 1.5 liter 1.5 liter 1 liter அப்படி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதுவும் நல்லா தாங்க இருக்குது, அதில் இருந்து தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது பழைய ஸ்டைல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க, நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பண்ணியிருக்கேங்க, டைம் பொறுத்த செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடிச்சிட்டேன்னா, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவேன் கிரேசியாக, பைக்கை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால அதை யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கடைசியாக பிடிச்ச பைக்கை எடுங்க, பிடிச்ச மாதிரி ஓட்டுங்க. அடுத்து எந்த பைக்கை பற்றி வீடியோ போடுறங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக வீடியோவாக பண்ணுறேன்.